الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد غنيت الكريه الله من الديار خلين الله لي بيرول نمودي حياتي لي الله تعالى إنور رمضاني أديك كودي ور وايكناي الله نمك تندر كرا رمضاني أديك كودي وايكناي تندر دبوله ரமலானை உரிய முறையிலே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. எல்லா வகையான ரமலானுடைய அருளையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. நமக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் ரமலானை வசந்த காலமாக ஆக்குவானாக. அருமையானவர்களே, மாதங்கள் 12 மாதங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலேயே வரையறுத்து சொல்வான். இன்ன இத்தத ஷுஹூர் இந்த அல்லாஹ் இத்னா அஷர ஷஹர், மாதங்கள் அல்லாஹ்விடம் 12. இந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனித மாதங்கள், அதையும் அல்லாஹ்வே சொல்கிறான். இந்த புனித மாதங்கள் எது? அதில் ரமலான் வர்றதில்லை. புனித மாதங்களில் 4 மாதங்களில் ரமலான் வர்றது கிடையாது. அந்த புனித மாதம் எவைன்னு சொன்னால், ஷவாலுக்கு பிறகு 3 மாதங்கள் தொடர்ந்து, தில்காதா, தில்ஹிஜ்ஜா, முஹர்ரம், தொடர்ந்து 3. தனியாக 1 மாதம் ரஜப். இந்த 4 மாதம்தான் புனித மாதங்கள். இந்த புனிதம் என்பதற்கு அர்த்தம் என்னென்னா, அந்த 4 மாதத்தில் போர் செய்யக்கூடாது. அந்த புனித மாதங்களில் ரமலான் வர்றதில்லை, இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அந்த புனிதமான 4 மாதங்களை விட ரமலான் உயர்ந்த மாதம். 4 புனித மாதங்களில் ரமலான் வர்றது கிடையாது. ஆனால் அந்த புனிதமிக்க 4 மாதங்களை விட சிறந்த மாதம் எதுனா ரமலானுடைய மாதம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உலமாக்கள் சொல்லுவாங்க, எந்த 4 மாதங்கள் புனிதமாக ஆக்கப்பட்டிருக்குதோ அதை புனிதமாக ஆக்கப்பட்ட நோக்கம் மனிதர்களுக்காக, படைப்புகளுக்காக. அந்த 4 மாதங்கள் படைப்புகளுக்கான, மனிதர்களுக்கான மாதம். ரமலான் அல்லாஹ்வுக்கான மாதம், ரமலான் அல்லாஹுடைய மாதம். ரமலான் அல்லாஹுடைய மாதம் என்பதற்கு பல கருத்துக்கள், பல ஆதாரங்கள் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இருக்குது. அதில் முக்கியமான ஆதாரம் என்ன? ரமலானில் அல்லாஹுடைய கலாம் அருளப்பட்டது. இப்படித்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துவான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஜில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அதனால் மற்ற எல்லா மாதங்களை விட ரமலான் உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது. மற்ற எல்லா மாதங்களை விட சிறந்த ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 3 இடங்களில் வருது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஜில ஃபீஹில் குர்ஆன், இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த எல்லா இடங்களிலும் நாம் குர்ஆனை அருளினோம், லைலத்துல் கத்ரில் அருளினோம், பாக்கியம் நிறைந்த இரவிலே அருளினோம், ரமலான் மாதத்திலே அருளினோம் என்று சொல்கிறான். குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது? குர்ஆனுக்கு 2 வகையான நுசூல் இருக்குது. 2 வகையான குர்ஆன் அருளப்பட்ட வகை இருக்குது. ஒன்று, லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து முதல் வானத்தில் உள்ள பைத்துல் இஸ்ஸா. ஒவ்வொரு வானத்திலும் ஒரு காபா இருக்குது. 7வது வானத்தில் உள்ள காபாவுக்கு பெயர் பைத்துல் மாமூர். முதல் வானத்தில் இருக்கிற காபாவுக்கு பெயர் பைத்துல் இஸ்ஸா. அல்லாஹ் இந்த குர்ஆன் இருக்குதே, அல்லாஹுடைய கலாம், இதை லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து முதல் வானத்தில் இருக்கிற அந்த பைத்துல் இஸ்ஸாவுக்கு தான் அதெல்லாம் முதல்ல இறக்கி வைக்கிறான். மொத்தமாக குர்ஆன் அங்கே வந்து இறங்கிடுது. முதல் வானத்தில் இருக்கிற பைத்துல் இஸ்ஸாவுக்கு அருளப்படுது. அது எப்போ அருளப்பட்டது, எப்போ நடந்துச்சு, அது நமக்கு தெரியாது. அதை பற்றி எந்த குறிப்பும் நமக்கு சொல்லப்படலை குர்ஆனில் ஹதீஸில். உலமாக்கள் சொல்லுவாங்க, எதை அல்லாஹ்வு ரசூலும் மூடலாம் விட்டுட்டாங்களோ நீங்களும் அப்படியே விட்டுருங்க. இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது, லவ்ஹுல் மஹ்ஃபூதிலிருந்து முதல் வானத்தில் இருக்கிற பைத்துல் இஸ்ஸாவுக்கு குர்ஆன் அருளப்பட்டது. மொத்தமாக அல்லாஹ் இறக்கிட்டான். அந்த பைத்துல் இஸ்ஸாவிலிருந்து பெருமானாருக்கு அருளப்பட்டது 2வது வகை. அந்த முதல் வானத்திலிருந்து பெருமானாருக்கு அவர்கள் ஹிரா குகையில் இருக்கும்போது குர்ஆனுடைய முதல் வகை வருது. இது 2வது வகை. இது வந்து 23 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டது, மொத்தமாக அருளப்படலை.
மற்ற எல்லா வேதங்களுமே அந்த நபிமார்களுக்கும் மொத்தமாக தான் கொடுக்கப்பட்டுச்சு. தௌராத்து மொத்தமாக தான் அல்லாஹ் கொடுத்தான். ஜபூர் ஒரே நேரத்தில் மொத்தமாக தான் கொடுக்கப்பட்டது. இஞ்சீல் ஒரே நேரத்தில் முழுமையாக தரப்பட்டது. குர்ஆன் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப வரும். எத்தனை ஆயத்துகளாக இறங்கும்னு சொன்னால், சில நேரங்களில் ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து கூட வரும் வகையில், ஒரே ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து அந்த மாதிரி கூட வகையுடைய பல்வேறு வசனங்கள் அப்படியும் வரும். மினல் ஃபஜிர் அப்படிங்கிற ஒரு சொல் மட்டும் வகை தனியாக வகை வரும். மினல் ஃபஜிர், ஃபஜிர்னா நம்ம ஃபஜருடைய அந்த தொழுகையினுடைய நேரம் தான். அது நாளைக்கு அந்த ஆயத்து ஓதப்பட இருக்குது, அதை பற்றி கூட நான் பயானில் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் வந்து ஆரம்பத்தில் இரவில் சாப்பிடக்கூடாது, தூங்கிட்டால் அவ்வளோதான் சாப்பிடக்கூடாது, மனைவியோட உறவு கொள்ளக்கூடாது. ரமதான் மாதத்தில் ஆரம்பத்தில் அப்படி சட்டம் இருந்துச்சு, அது சஹாபாக்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ அல்லாஹாலா வந்து அவர் அனுமதி கொடுத்தான், இரவு நேரத்தில் மனைவியரோடு தாம்பத்தியம் வைத்து கொள்ளலாம், இரவு முழுக்க சாப்பிடலாம், எது வரைக்கும் சாப்பிடலான்னு சொல்லும்போது அல்லாஹ் வந்து சொன்னான், ஹத்தாயத் மினல் ஹைத்தில் அஸ்வதி, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளக்கயிறு தெரிகிற வரைக்கும் அப்படின்னா முதல்ல ஆயத்து இறங்குச்சு. கருப்பு கயிறிலிருந்து வெள்ளக்கயிறு தெரிகிற வரைக்கும், இதில் அல்லாஹ் சொல்ல வர்ற நோக்கம் என்ன, நோக்க பொருள் என்னன்னு சொன்னால், இரவுனுடைய அந்த இரவு நீங்கி அந்த அதிகாலை வெளிச்சம் எதை நாம் சுபு சாதிக்குன்னு சொல்கிறோமோ அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதை ஒரு சஹாபி தப்பாக வழங்கிக்கிட்டார். அவர் தலஹானிக்கு கீழே கருப்பு கயிறையும் வெள்ளக்கயிறையும் வச்சுட்டு படுத்திருந்தார். அவர் நிஜமாகவே அல்லாஹ் கயிறுன்னு சொல்கிறான்னு விளங்கிக்கிட்டார். ஆயத்தினுடைய நோக்கத்தை அவர் விளங்கலை. தலஹானிக்கு கீழே ரெண்டு கயிறை வச்சுக்கிட்டு தூங்கினார். அப்போ தான் பெருமானார்கிட்ட வந்து சொன்னார், ராத்திரியெல்லாம் நான் ரெண்டு கயிறையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே தெரியலேன்னு சொல்லி. அப்போ ரெண்டு கயிறை வச்சுட்டு படுத்தின்னு சொன்னால் உன் தலஹானி ரொம்ப அகலமானதுப்பான்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹாலா சொன்னால், கருப்பு கயிறு வெள்ளக்கயிறுக்கு என்ன அர்த்தம், அப்போ தான் ஜிப்ரீல் இந்த வார்த்தையை கொண்டு வந்து இறங்குறாங்க, மினல் ஃபஜ்ரி, அதுக்கு அர்த்தம் ஃபஜ்ருடைய நேரம் வருகிற வரை. இந்த மினல் ஃபஜ்ருங்கிற இந்த ஒரு வார்த்தையை கொண்டுட்டு யார் வர்றார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க எங்கள் வானலோகத்திலிருந்து பூமிக்கு. அப்போ ஒரு வார்த்தை கூட வகையாக வரும், கயிறு ஒளி வரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க அப்படியும் வரும். சில நேரங்களில் அஞ்சு ஆயத்து வரும், சில நேரங்களில் பத்து ஆயத்து வரும். இப்படியெல்லாம் குர்ஆனுடைய அந்த வகை வந்து பலவிதமாக இறங்கும். மொத்தமாக அருளப்பட்ட சூறாக்கள் என்று சில சூறாக்கள் இருக்கு. அந்த சூறாக்கள் வந்து மொத்தமாக குர்ஆனில் அருளப்பட்டவை என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூறாக்கள் ஒன்று தான் குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபில் நாஸ், இதா ஜா நஸ்ருல்லாஹ். இந்த சின்ன சின்ன சூறாக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் மொத்தமாக அருளப்பட்டது. அல்லாஹாலா அந்த மாதிரி மொத்தமாக அருளினான். குர்ஆனை பற்றி சில விஷயங்களை தெரியணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். குர்ஆனில் இறங்கிய முதல் வசனம் இக்ரா, குர்ஆனில் இறங்கிய கடைசி வசனம் பக்ராவில் இருக்கிற நாளைக்கு ஓதப்படவிருக்கிற ஒரு ஆயத்து, வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ். இதுதான் குர்ஆனில் இறங்கின கடைசி ஆயத்து. குர்ஆனில் இறங்கின முதல் ஆயத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஓதுங்கள் என்பது முதல் ஆயத்து, முதல் வகை. முதல் வகையில் கல்வியை பற்றி சொல்கிறான். குர்ஆனில் இறங்கின கடைசி வசனம் என்ன, வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அல்லாவின் பக்கம் திருப்பப்படுகிற அந்த நாளை அஞ்சு கொள்ளுங்கள். முதல் வகை கல்வியை பற்றி பேசுகிறது, கடைசி வகை அமலை பற்றி பேசுது. முதல் வகை இல்மை பற்றி பேசுது, கடைசியாக வசன இறங்கின வசனத்தில் அல்லாஹாலா அமலை பற்றி பேசலாம். தக்வா வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ் என்று சொன்னான். குர்ஆனில் இறங்கின முதன் முதலாக ஒரு சூரா மொத்தமாக இறங்குச்சுன்னு சொன்னான், முதன் முதலாக மொத்தமாக இறங்குச்சுன்னு சொன்னால் அது சூரத்துல் ஃபாத்திஹா. குர்ஆனை பற்றியே இந்த அறிவு தெரிஞ்சு வச்சுக்கணும். குர்ஆனில் முதன் முதலாக மொத்தமாக இறங்கிய சூரா, சில சூறாக்கள் மொத்தமாக இறங்குச்சுன்னு சொன்னேன், அந்த மாதிரி மொத்தமாக இறங்கின சூறாவில் முதல்ல இறங்கினது சூரத்துல் ஃபாத்திஹா. எல்லா தொழுகையிலையும் ஓதுறோம் இல்லையா, அதான் முதல்ல இறங்கினா மொத்தமாக சூறா. குர்ஆனில் அருளப்பட்ட மொத்த சூறாக்களில், மொத்தமாக அருளப்பட்ட சூறாக்களில் கடைசி சூறா இதா ஜா நஸ்ருல்லாஹ். இதா ஜா அனசுருல்லாங்கிற சூரா தான் மொத்தமாக அருளப்பட்ட சூறாக்களில் கடைசி சூரா. அந்த சூரா பெருமானாருடைய மரணத்தை குறித்து மறைமுகமாக சுட்டி காட்டியது. அதனால தான் அந்த சூரா இறங்கின நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் சிரித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, ஆரவாரப்பட்டாங்க.
ஏன்னா அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்வது என்ன, அல்லாஹ்வுடைய வெற்றி வரும், மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனுக்கு வருவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நல்ல செய்தின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அதில் செய்தினா அபு பக்கர் அவங்க, எல்லாரும் சிரிக்கிற நேரத்தில் ஏன் இவங்க அழுகிறாங்கன்னு கேட்டப்போ சொன்னாங்க, இதில் பெருமானாருடைய இறப்பு குறித்து சொல்லப்படுதுன்னு சொன்னாங்க. நீங்கள்லாம் ஆயத்தினுடைய சூறாவுடைய ஆரம்பத்தை பார்க்குறீங்க, நான் சூறாவுடைய கடைசியை பார்க்குறேன்னு சொன்னாங்க. சூறாவுடைய ஆரம்பம் அப்படி தான் இருக்குது, இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால், வல் ஃபதஹ், வெற்றி வந்தால், வரஐதன்னாஸ், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வந்தால், இதை நீங்கள் பார்த்தீங்க, அதை பார்த்து சந்தோஷப்பட்டீங்க. ஆனால் சூறாவை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான், ஃபஸப்பிஹ பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு, நபியே அல்லாஹ்வை அதிகமாக துதித்து பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான். இது எதை காட்டுது, நபியே நீங்கள் பூமிக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் அல்லாஹ்வை துதித்து கொண்டு என்ட வந்து சேருங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னான். அப்போ இதுதான் குரானில் இறங்கின கடைசி சூறா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி பலவிதமாக வரும், அதை பற்றி கூட நான் ஒரு பயனில் சொல்லியிருக்கிறேன். பல வகையான வஹி வரும், ஏழு வகைகளில் வஹி வரும். அதில் பெருமானார் அவர்களுக்கு ரொம்ப கடுமையான முறையில் வரக்கூடிய வஹி எதுன்னு சொன்னால், அல்லாஹ் பெருமானாருக்கு குரானுடைய வசனங்களை இறக்க நாடினால் ஒரு மணி ஓசை போன்ற ஒரு சத்தம் கேட்கும். ஹதீஸில் அப்படி தான் வருது, மிஸ்ல சல்சல் அத்தில் ஜரஸ், மணி ஓசை மாதிரி ஒரு சத்தம் வரும். அந்த மணி ஓசை போன்ற சத்தம் வந்துருச்சுன்னு சொன்னால் பெருமானாருடைய உடம்பு அப்படியே பாரம் ஆகிடும், அவங்களுடைய உடம்பு அப்படியே வெயிட் ஆகிடும். இதுதான் அவங்களுக்கு வஹி வரக்கூடிய முறைகளிலெல்லாம் ரொம்ப கஷ்டமான முறை. ஏன்னா குரான் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பாரமானது தான். சூரா முஸம்மில் அல்லாஹ் சொல்லுவான், சனுல்கி அலைக கவுலன் சகீல, ஒரு பாரமான சொல்லை உன் மீது இறக்கப் போகிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த மணியோசை மாதிரி வஹி வரும்போது பெருமானாருடைய உடல் கனத்துறும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், பெருமானார் இந்த முறையில் வஹி வரும்போது ஒட்டகத்தில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா ஒட்டகம் அந்த வகையை தாங்காமல் அப்படியே கீழே உட்காந்துரும், ஒட்டகத்தால் தாங்க முடியாது. இந்த முறையில் வகை வரும்போது பெருமானார் ஒரு தடவை ஜைது பின் சாபித்துங்கிற சஹாபியுடைய தொடையில் வச்சு படுத்தலை வச்சு படுத்திருக்கிறாங்க, வகை வந்துருச்சு. இப்போ சொன்னால் இந்த முறையில் அவர் சொல்கிறாரு, என்னுடைய தொடை ரெண்டாக பிளந்து சிதறிவிடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு பெருமானாருடைய உடம்பு பாரமாக இருந்ததுங்கிறார். இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வஹி வரக்கூடிய நேரத்தில் கடுமையான குளிர்காலத்தில் கூட பெருமானாருடைய உடம்பில் இந்த அளவுக்கு வியர்வை சிந்தும் குளிச்சுட்டு வந்தால் தண்ணி சொட்டுற மாதிரி சிந்தும். குளிர்காலத்தில் கடுமையான குளிரில் இப்போ இப்படி வஹி வருகிறது ஒரு முறை இருக்குது. இதெல்லாமல் பல்வேறு முறைகளில் வஹி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 23 ஆண்டுகள் இப்படி சில வசனங்களாக சின்ன சூறாக்களாக அந்தந்த சூழ்நிலைகள் தேவைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் இந்த வசனங்களை எல்லாம் நிறைவு செஞ்சான். சொல்ல வந்த விஷயம், குரானுடைய துவக்கத்தில் இருப்பது பக்ரா, துவக்கத்தில் இருக்கிறது பக்ரா, அந்த பக்ராவுடைய கடைசி வஹி தான் பெருமானாருக்கு அருளப்பட்ட வஹியில் கடைசி வஹி எதுனா இந்த பக்ரால தான் இருக்குது. அது வட்டி சம்பந்தமான ஆயத்து, 3 ஆயத்துகள் தொடர்ச்சியாக இறங்குச்சு, அதுக்கு பிறகு பெருமானாருக்கு வஹி வரல, அது பக்ராவில் தான் இருக்குது. ஓதும் போதும் முதல்ல ஓதுறோம், ஆனால் கடைசியாக பெருமானாருக்கு அருளப்பட்ட வசனங்கள் இந்த பக்ராவில் தான் இருக்குது. இந்த பக்ராவை பற்றி தெரிஞ்சுக்கங்க சில விஷயங்கள். குரானில் ஆகப்பெரிய அத்தியாயம் பக்ரா தான், 286 ஆயத்துகள் குரானில் ஆக நீண்ட அத்தியாயம், நீண்ட சூரா பக்ரா தான். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, குரான்லேயே ஆகப்பெரிய ஆயத்து பக்ரால தான் இருக்குது. ஆகப்பெரிய ஆயத்து, அது கடன் சம்பந்தப்பட்ட ஆயத்து. கொடுக்கல் வாங்கல் வைக்கும்போது கடன் பத்திரம் எப்படி எழுதணும் எல்லாம் சொல்லி காட்டுறான். கடன் பத்திரம் எழுதக்கூடிய முறை எல்லாம் சொல்கிறான், பக்ரால இருக்குது. குரானில் ஆகப்பெரிய ஆயத்து பக்ரால தான் இருக்குது. குரான்லேயே ஆக சிறந்த ஆயத்து எது, ஆயத்துல் குர்சி, அது பக்ரால தான் இருக்குது. குரானில் எல்லா வசனங்களும் பெருமானார் பூமியில் இருக்கும்போது அருளப்பட்டது. 2 வசனங்கள் தான் அவங்க மேராஜுக்கு சென்றிருக்கும்போது அல்லாஹ்வுடைய அரசனுடைய கருவூலத்திலிருந்து வழங்கப்பட்டது 2 வசனம். அந்த 2 வசனம் பக்ராவில் தான் இருக்குது. அதுதான் குரானுடைய பக்ராவுடைய கடைசி 2 ஆயத், ஆமன ரசூல் என்று ஆரம்பிக்கிற அந்த 2 வசனங்கள். இந்த 2 வசனம் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அரசுடைய கருவூலத்திலிருந்து எனக்கு வழங்கப்பட்டது,
இதெல்லாம் பக்ராவுடைய சிறப்பு. குரானில் நீண்ட அத்தியாயம், குரானில் நீண்ட ஆயத்து பக்ரால தான் இருக்குது. குரானிலேயே ஆகச்சிறந்த வசனம் ஆயத்துல் குர்சி பக்ரால தான் இருக்குது. அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து வழங்கப்பட்ட, மேராஜிலே வழங்கப்பட்ட அந்த ரெண்டு வசனங்கள் பக்ரால தான் இருக்குது. இதெல்லாம் பக்ராவுடைய தனித்துவம. இது அதே போல தான் பக்ரா சூரா இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது, கொள்கையும் இருக்குது, அகீதா இருக்குது. பக்ரால சட்டத்திட்டங்கள் இருக்குது. இதில் நிக்காக பற்றி வருது, தலாக்கை பற்றி வருது, தலாக்கு சம்பந்தமான எல்லா சட்டங்களும் மிக தெளிவாக வருது. இன்று வரைக்கும் நாம் தலாக்கை விளங்காமல் இருக்கிறோம். ஒரு தலாக்குனா என்ன, ரெண்டு தலாக்குனா என்ன, மூணு தலாக்குனா என்ன, ஒரு தலாக் ரெண்டு தலாக்கு கொடுத்தா என்ன சட்டம், மூணு கொடுத்தா என்ன சட்டம், இவ்வளவு பயான்கள் இவ்வளவு தெளிவுரைகள் சொன்ன பிறகும் கூட நம்மில் பலரும் விளங்காமல் தான் இருக்கிறோம். பாருங்கள், இப்போது அடுத்தடுத்து பல்வேறு சட்டங்களை இந்த அரசு கொண்டு வர முயற்சிக்குது. இந்த பக்ரா சூரால எல்லா சட்டங்களுமே அல்லாஹ்தலா சொல்லி காட்டுறான், கொடுக்கல் வாங்கலை பற்றியும் சொல்கிறான். அப்போ சில சூறாக்கள் வந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கில் தான் பேசும், பக்ரா அப்படி அல்ல, எல்லா விஷயங்களும் பக்ரால இருக்குது. அதனால் பக்ராவை கற்றுக்கொண்டால் அவர் பெரிய தலைவர். ஒரு சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு படைக்கு தளபதி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் அமீர் ஆக்கிற மாட்டாங்க. அந்த சஹாபிட்ட கேட்டாங்க, உனக்கு என்னப்பா தெரியும்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு பக்ரா சூரா தெரியும்னார். பக்ரா தெரியுமா, அப்போ நீ பெரிய ஆள் தான், நீ தான் இந்த படைக்கு தளபதி போன்ட்டாங்க. பக்ரா சூராவை கற்றவர் பெரிய தலைவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, இப்படி இந்த சூராவுடைய எண்ணிலடங்காத சிறப்புகள் இருக்கிறது. பெருமானார் சொல்வாங்க, இன்ன அஹ்தஹா பரக்கத்துன், யார் பக்ராவை பற்றி கொள்கிறாரோ அது அவருக்கு பரக்கத். வத்தர்கஹா ஹஸ்ரத்துன், பக்ராவை யார் கைவிடுகிறானோ அவனுக்கு அது பெரிய இழப்பாகும். வல யுபத்திலு ஹஸ்ஸஹரா, இந்த பக்ரா சூரா இருக்க எந்த சூனியக்காரனும் அதை வெல்ல முடியாது. பக்ராவை எந்த சூனியக்காரனும், உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய சூனியத்தாலையும் பக்ராவை வெல்ல முடியாதுன்னு சொன்னான். இப்படித்தான் இந்த சூரா வந்து நாளைய தினமும் அதனுடைய பெரும்பகுதி ஓதப்படவிருக்குது. இன்னைக்கு நாம் ஓதியிருக்கிறது அதில் ஒரு பகுதி, இன்னும் ஒன்னே ஹால் ஜுசு இருக்குது. பக்ரால குரானில் அவ்வளோ பெரிய அத்தியாயமாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். குரானுடைய ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. எத்தனையோ இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்த காஃபிர்கள் குரானுடைய ஏதாவது ஒரு வசனம், ஏதாவது ஒரு சூரா, அதை கேட்டு முஸ்லீமாக இருக்கிறாங்க. துஃபைல் இப்னு அம்ருங்கிற ஒரு சஹாபி, அவர் யமன்லேருந்து மக்கா வர்றார், யமன் நாட்டிலேருந்து வர்றார். மக்கா காஃபிர்கள் அவரை வந்ததுமே சொல்லிட்டாங்க, இங்கே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேச நீங்கள் கேட்டுறாதீங்க, தயவுசெய்து அவர் சொல்கிறதை கேட்டுறாதீங்க, நான் அவங்களுக்கு தெரியும், கேட்டால் முஸ்லீம் ஆகிடுவாங்கன்னு சொல்லி. எப்படிப்பா நான் கேட்காமல் இருக்கிறது? இப்போ சொன்னாங்க, நாங்கள் வந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்காமல் இருக்கிறதுக்கு காதில் பஞ்சை வச்சுக்குவோம், நீங்களும் காதில் பஞ்சை வச்சுக்கோங்கன்னு சொல்லி. இப்போ அவரும் காதில் பஞ்சை வச்சுக்கிட்டார். அந்த காலத்தில் மக்கா வந்தால் எல்லாருமே எங்கே வருவாங்க, காபாவுக்கு வருவாங்க. பெருமானார் காபாவில் தான் தொழுதுட்டுருப்பாங்க. இவரும் வர்றாரு, சொல்லப்படுது இவர் தான் முஹம்மதுன்னு சொல்லி நபிசுல் ஆசம் ஓதி தொழுதுட்டுருக்குறாங்க. இவர் பஞ்சை வச்சு அடைச்சிருக்கிறார். அப்புறம் யோசிக்கிறாரு, நம்ம எதுக்காக இந்த பஞ்சை வச்சு அடைச்சு கொள்ளணும்? அவர் தன்னை பற்றி சொல்கிறார், நானே பெரிய இலக்கியவாதி, அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போம், உண்மையிலுமே அவர் வளர்றாரா என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். பஞ்சை தூக்கி போட்டார். பஞ்சை தூக்கி போட்டது தான் தாமதம். பெருமானார் ஓதுகிற இந்த வார்த்தைகள் அவர் காதில் விழுது, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான். உடனே பெருமானார் கையை பிடிச்சி, எனக்கு இதை சொல்லித்தாங்க, இது என்னன்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வுடைய கலாம், நான் ஓதுனது அல்லாஹ்வுடைய கலாம். உடனே முஸ்லீம் ஆகிட்டார். உடனே காதை வச்சு பஞ்சை வச்சு அடைச்சிட்டு இருந்தார். எதுக்கு அடைக்கணும்னு சொல்லி அப்படி தூக்கி போடுறாரு. பெருமானார் ஓதுறாங்க, அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், நாலு வசனம்தான். கேட்டதும் பெருமானாருடைய கையை பிடிச்சி, நீங்கள் ஓதுனது என்ன, இது அல்லாஹ்வுடைய கலாம், எனக்கு சொல்லிக் கொடுங்க. முஸ்லீம் ஆகிட்டார். அவர் சொல்கிறாரு, யார சொல்லதான், நான் போய் மக்களுக்கு எப்படி நான் சொல்லுவேன் இதை. அப்போ பெருமானார் அவருக்கு துவா செஞ்சாங்க, எல்லாம் இவருக்கு ஒரு நூர், இவருக்கு ஒரு பிரகாசத்தை கொடுன்னு துவா செஞ்சாங்க. அதனாலே அவருக்கு பேர் தின்னூர். அவர் எங்கே போனாலும் அவருக்கு முன்னால் ஒரு ஒளி இருக்கும், அவருக்கு முன்னால் ஒரு பிரகாசம் இருக்கும். இப்படி எல்லாவுடைய இந்த கலாமை கேட்கக்கூடாது நினைத்தவர்கள் கூட ஒரு சில வார்த்தைகளை கேட்டு முஸ்லிமானார்கள் என்ற ஏராளமான சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இந்த பக்ரால
அல்லாஹால பனி இஸ்ராயல்கள் யூதர்களை பற்றி ஏராளமான விஷயங்களை சொல்கிறான். ஏன்னா இப்போ நாம் யூதர்களை நிறைய தெரியணும். இப்போ நடக்கிற கஸ்ஸாவில் நடக்கிற யுத்தம், இந்த கூட்டம் எவ்வளவு மோசமான கூட்டம் அப்படிங்கிறத இந்த பக்ரா சூரா பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவர்கள் அல்லாஹ்வுடனும் மரியாதையாக நடக்க மாட்டான், அல்லாட்டையும் மரியாதையாக நடக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பூரா கேலி செய்கிற ஒரு கூட்டம். இப்போ நாம் வந்து அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுறதா இருந்தால் என்ன சொல்கிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னா அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுறதுன்னு அர்த்தம். யூதர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் கட்டுக் கொடுத்த வார்த்தை ஹித்தத்துன். ஹித்தான் சொன்னால் அல்லாஹ் எங்கள் பாவச்சுமைகளை எல்லாம் இறக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் சொன்னால் இந்த பைத்துல் மகதீஸில் நுழையும் போது ஹித்தத்துன், யாரெல்லாம் எங்கள் பாவத்தை மன்னிச்சிரு, எங்கள் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே போங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். எவ்வளோ பெரிய வீம்பு பிடிச்ச கூட்டம் பாருங்கள். ஹித்தத்துன்னு அல்லாஹ் சொல்ல சொன்னதை இவன் ஹிந்தத்துன்னு சொன்னான். ஹிந்தத்துனா கோதுமைன்னு அர்த்தம். அல்லாஹ் ஹித்தத்துன்னு சொல்ல சொன்னால் இந்த யூதர்கள் என்ன சொல்லிட்டு போனானுங்க, ஹிந்தத்துன் கோதுமை கோதுமைன்னு சொல்லிட்டு போனானுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை அவ்வளவு கேவலப்படுத்தின ஒரு கூட்டம் அது. அல்லாஹ் சொன்னால் சஜதா செஞ்சு பணிந்து போங்கன்னு சொன்னான். சஜதா செஞ்சுட்டு பணிஞ்சு போங்கன்னு சொல்லி இவங்க அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை எப்படி கேள்வி பண்ணான்னு சொன்னால், எல்லாருமே பின்பக்கமாக பிட்டத்தில் அப்படியே பின்னால் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போனானுங்க. அல்லாஹ்வுடனே மோசமாக நடந்த ஒரு கூட்டம். நபி மூசா அலி இஸ்லாமோடு அவ்வளவு மோசமாக நடந்தாங்க. ஒரு கொலை நடந்துருச்சு, கொலையாளி யாருன்னு தெரியணும், யாருன்னு தெரியணும். மூசா அலி இஸ்லாம்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறாரு, கொலையாளி யாருன்னு தெரியல, அல்லாட்ட கேட்டு சொல்லுங்கள். இப்போ அல்லாஹ் சொன்னால் ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்கள், கொலையாரி யாருன்னு தெரிஞ்சிடும், மாட்டை அறுக்க சொல்லுங்கன்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்போ அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க சொல்கிறான்னு சொன்னான். ஒரு மாட்டை அறுத்திருந்தால் முடிஞ்சு போயிருக்குமா இல்லையா? அவர்கள் எப்போதுமே அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை மதித்ததே இல்லை. அவனுங்க என்ன கேட்டானுங்க மூசாவை பார்த்து, அத்தத்தஹிதுனா ஹுசுவன், என்ன மூசா எங்களை கேள்வி பண்ணிங்களான்னு கேட்டான். எங்களை கேள்வி பண்ணிங்களான்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் சொல்கிறான்ப்பா ஒரு மாடை அறுங்க, யார் கொலையாளின்னு தெரிஞ்சு போயிடும், அறுத்திருந்தால் வேலை முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அந்த கூட்டம் வந்து நம்ம நாட்டில் எப்படி மாட்டை வைத்து விளையாட்டு நடத்துகிறாங்களோ, அவங்களும் மாட்டுக்கும் அவங்களுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. இந்த பனு இஸ்ராயிலர்களும் எப்போதுமே குரானில் அவங்களுக்கும் மாட்டுக்குமான சம்பந்தத்தை பல இடத்துல எல்லாம் பேசுகிறான். பக்ராலையும் எல்லாம் பேசுகிறார். அந்த சூராவுக்கு பேரே பக்ரா, பக்ரானாலே பசுமாடுன்னு அர்த்தம். ஒரு மாட்டை அருங்கப்பா உண்மை தெரிஞ்சிடும் நல்லா சொன்னால், அறுத்திருக்கணும், அறுத்திருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். முதல்ல என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், அந்த மாட்டினுடைய வயசு என்னன்னு கேட்டாங்க. மாட்டினுடைய வயசு என்ன? இப்போ ஒரு மாடை அறுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. சரி, அல்லாவும் பார்த்தான் இவங்களை சும்மா விட்டால் சரி வராது. அந்த மாடு லா ஃபாரிதுன் ஒலா பிக்ரூன், கிழட்டு மாடும் அல்ல கன்றும் அல்ல, நடுத்தர வயசு மாடு அப்படின்னு. கிழட்டும் கிடையாது கன்றும் கிடையாது, அந்த மாதிரி மாடுன்னு சொல்லி இவங்க அதோட விட்டுருக்கணும், அதோடையும் விடலை. அதுக்கப்புறம் மாட்டினுடைய நிறம் என்னன்னு கேட்டாங்க. மாடு பொதுவாக எந்த நிறத்தில் இருக்கும்? ஒன்று வெள்ளையாக இருக்கும் அல்லது கருப்பாக இருக்கும். இவங்க மாட்டினுடைய நிறத்தை கேட்கும், அல்லாவும் சும்மா விடலை, அதனுடைய நிறம் மஞ்சள்னு அல்லாஹ் சொன்னான். எங்கேயாவது மஞ்சள் நிறம் மாட்டை பார்த்துருக்கீங்களா? இவங்க கேட்டதுக்கு அல்லாவும் சொன்னால் மஞ்சள் நிறம் மாடு, பக்கரத்துன் சஃபரா, மஞ்சள் நிறம் மாட்டை தான் இருக்கணுன்ட்டான் அல்லாஹ். அத்தோடையும் விடலை. இல்லை எங்களுக்கு இன்னும் தெளிவாக இல்லை, குழப்பமாக இருக்குது, நல்லா கேட்டு சொல்லுங்கள் மூசா அப்படின்ட்டு அவர்கிட்ட நபி மூசாட்ட